தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எகிப்துக்கு போகிறதுக்கு பயப்படாதீங்க, அங்கே உங்களை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க, நீங்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை, ஒரு சாதாரணமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்காகவா உங்களை நான் வச்சுருக்கேன், உங்களை பெரிய ஆளாக ஆக்குவேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க. நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, உங்களை பெரிய ஆளாக ஆக்குவேன் தேவன் சொல்கிறாங்க. சரிங்களாங்க, முடிவு எடுக்கும் ஒரு நிலைமை ஆண்டவர் உருவாக்கி தருவார், நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார், போயிடுங்க, கரெக்டாக முடிவு எடுத்து போயிடுங்க. தேவன் அதற்கு ஞானத்தை கொடுப்பார். சரிங்களா, முடிவு எடுக்கும் கட்டாயம் தேவன் கொண்டு வந்து வாய்ப்புகளை கொடுப்பார். நீங்கள் கிளம்புங்க, தைரியமாக இருங்க. தேவன் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து உங்களுக்கு உங்களை அந்த இடத்துல வச்சு பெரிய ஆளாக மாற்றுவார். சரிங்களா, பயப்படாதீங்க. முடிவு எடுப்பதற்காக தேவன் வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார், நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாருங்க, செம்ம நல்ல வாய்ப்புகள். தைரியமாக முடிவெடுத்து உள்ளே போயிடுங்க, அங்கே வச்சு உங்களை பெரிய ஆளாக்குவார். சாதாரண ஆளா நீங்கள் இல்லையே, பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைங்க, நீங்களாம் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆளாக உங்களை தேவன் மாற்றுவார். சரிங்களாங்க, நம்ம முடிவு எடுக்கிறதுல தவறி ஐயோ நம்ம இப்படி எடுப்போமோ அப்படி பயப்படாதீங்கன்னா, தேவன் உருவாக்கி கொடுத்த வாய்ப்பு இது, அவர் தான் அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு, அதனால அதுக்குள்ளே போங்க, தைரியமாக இருங்க. சரிங்களா, பேதுருவுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு வருது, உங்களுக்கே தெரியும் அது என்ன தருணம்னு. நான் உனக்கு வேலை போட்டு தரேன், நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன், நீ வந்துரு அப்படின்னு ஏசு சொன்னாங்க. அவன் தொழில் செய்துட்டு இருக்கான், அவனுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, பேதுருக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. ஆனால் ஏசு வந்து எனக்கு 12 பேர் தேவை, ஒன்று நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு எவ்வளோ வரிவாரி பார்த்தீங்களா, உடனே முடிவெடுத்துட்டான், போட்டை தூக்கி கரையில் நிறுத்திட்டு அவங்க கூலி ஆட்கள் அவங்களுக்கு கீழே வேலை செய்த அத்தனை பேரையும் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு உடனே பின்னாடி போயிட்டான். ஏசு பின்னாடி உடனே போயிட்டான். அவனுக்கு அது பெரிய வாய்ப்பாக தோணுச்சு. பேதுரு மட்டும் ஒருவேளை மீனவனாகவே இருந்துட்டா, மீனே பிடிச்சிட்டு இருந்தா, நம்மளுக்கு பேதுரு யாருன்னே தெரிஞ்சிருக்காது, பீட்டர் யாருன்னே தெரிஞ்சிருக்காதுல்ல, யார் இந்த பீட்டர்னு யாருக்குமே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் பேதுரு செம்மையாக முடிவெடுத்தான், அந்த போட்டை கரையில் நிறுத்திட்டான். யார் வேணால் பயன்படுத்திக்கோங்க, அப்பா இந்தாங்கப்பா என்னுடைய தொழில், எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, நான் அந்த வாய்ப்புக்குள்ளே போகிறேன்னு போயிட்டான். தேவன் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார், தைரியமாக உள்ளே போங்க, பெரிய ஆளாக ஆவீங்க, பயப்படாதீங்க. சரிங்களாங்க, அதுதான் உங்கள்கிட்ட தேவன் சொல்கிறாங்க. எல்லாருமே பயந்துட்டுருக்காங்க, அரசன் கூட பயப்படுறான், போர் வீரர்கள் போர்க்களத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, யாருமே முன்னாடி வந்து நிற்க பயப்படுறாங்க, களத்தில் முன்னாடி வந்து குதிக்க பயப்படுறாங்க. நான் முந்தி போவேன் அப்படின்னு எந்த போர் வீரனும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ தாவீதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது, தேவன் தாவீதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. யாரும் உள்ளே போக மாட்டாங்க, நீ போ, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தாவீது என்ன பண்ணால் முடிவெடுத்தான், நான் போகிறேன், ராஜா கூட குழப்பி விட்டாரு, ஆனால் கூட நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பெரிய ஆளாக மாறினான். அந்த ஒரே நாளில் அவன் பெரிய ஆளாக ஆகினான். உங்களுக்காக தேவன் வாய்ப்புகளை திறந்து வைக்கிறார், தைரியமாக முடிவெடுத்துட்டு உள்ளே போங்க. சரிங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஆளாக ஆக்குறதுக்காகவே தேவன் முடிவெடுத்து வச்சிருக்கார். சரிங்களா, தைரியமாக உள்ளே போங்க, பயப்படாதீங்க, தேவனால் உருவாக்கப்பட்ட வாய்ப்பு தான் இது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க, சாமி இறக்கம் செய்ய இறக்கம் காட்டு, வா உங்கள் பிள்ளைங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைங்களை அதுக்குள்ளே அனுப்புறீங்க, அது அந்த இடத்துல வச்சு நீங்கள் பெரிய ஆளாக்குறீங்க. நன்றி, உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகள், சாதாரண மனிதர்கள் அல்ல உங்கள் பிள்ளைங்க, சாதாரண ஆளுங்க கிடையாது, பெரிய ஆளாக பெரிய ஆளாக மாத்துறீங்க. நன்றி, கொள்ளாத பிசாசுகளை ஏசு என்று பெயரை நீ கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போம், உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டி குடும்பம் பசுத்தாவியால் நிற்கணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரசிப்பீராக்கா.
இருக்கிறார். சுவாமி இயேசுவின் தலைமுறையில் எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் சரியாக்குவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாக்குவதாக, சுவாமி மரணப்படுக்கைகள் சரியாக்குவதாக, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க, கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்தில் போட்டுடாதீங்க. இந்த பூமிக்கு நீங்கள் ஒரு நொடி வருவீங்க, அந்த பரிசுத்தம் ஒரு நொடி கூட குறையாம எங்களை வச்சுக்கோங்க. அப்போதான்ப்பா உங்ககிட்ட நாங்கள் வர முடியும். ஆன்டி கிரைஸ்ட் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. ஏசு மூலம் கேள்விதாங்க. ஆமாம், நாளைக்கு பார்க்கலாம்.